ப்ரோ துணிவு செகண்ட் சிங்கிள் எப்போ ப்ரோ வரும்? ப்ரோ அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து எதிர்பார்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஆனால் இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே வாய்ப்பு இல்லை. டீஷருக்கு போட்டியா இருக்குமா, யாரு ஃபர்ஸ்ட் விடுறதுன்னு? ரெண்டு படமும் ஒரே நாளில் விடுவாங்களா டீஷர்? அப்படி இருக்காது ப்ரோ, தனித்தனியாக தான் விடுவாங்க, ரெண்டு பேருக்கும் பெரிய ரீச் வேணும்ல. ப்ரோ நீங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, தளபதி விஜய் கமலஹாசன் அர்ச்சுன்ட்டு. கமல் இருக்காரா 67ல? ஆ ப்ரோ அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இது பண்ணி டாக் பண்ணி போட்டிருந்தாங்க. போகுது இவர் இந்த படத்துல, கமல் சார் இந்த படத்துல வந்தாருன்னா அது கமல் சாரோட அடுத்த படத்துக்கும் அது ப்ரொமோஷனா இருக்கும். ரெண்டு பேருக்குமே ஒருத்தவங்களால ப்ரொமோஷன் தான். என் லோகேஷ் கேட்டா முடியாதுன்னு சொல்ல போறாரு என்ன? எல்லாம் கிடையாதுல்ல. இந்த ப்ரோமோ ஷூட்ல வந்து தளபதி மட்டும் தான் இருக்காரா ப்ரோ, இல்ல வேற ஏதாவது? இதுல எல்லாம் காட்ட மாட்டாங்க, ட்ரெய்லர் எதுலயுமே காட்டல மாட்டாங்க ப்ரோ, எல்லாமே உங்களுக்கு படத்துல இருக்கும். இல்ல இப்ப இந்த ப்ரோமோ ஷூட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போடுவாங்களா, அதுல ஏதாவது? ஆஹா, அதனால விஜய் சார் மட்டும் தான் வருவார். விஷால் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் நடிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு இன்னைக்கு திருச்சியில சொல்லியிருக்காரு விஷால். என்ன கதைன்னு தெரியல ப்ரோ. வாரிசோட கெஸ்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்றாங்க, உண்மையா ப்ரோ? அது எப்படி ப்ரோ போகாம இருப்பாரு? கண்டிப்பா போவாரு. தெலுங்குல இருந்து யாரையாவது கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருக்கலாம். நிறைய படம் பண்ணிட்டார் போல இருக்கு. இது 4வது படமோ 3வது படமோ நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ ஆடி லான்ச்சுக்கு 6 கோடி செலவு பண்றாங்க, உண்மையா ப்ரோ? ஆமா ப்ரோ. என்ன காரணம் அதுல ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கா? அப்படி விடாம எல்லாம் இருக்கும். அதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகுது? இதுவரைக்கும் தமிழ் பாண்டில் வரல. ஆமா வரலதான், விட்டுருவாங்க தெரிஞ்சு. பேனர்ஸ்ல கூட இங்கிலீஷ்ல தான் எழுதிருக்கு எல்லா பேனர்ல. ரெண்டு பேருமே 12, ரெண்டு படமே 12 தானே ப்ரோ? ஆமா ப்ரோ 12 தான், 12 தான். அப்படி ஈக்குவலாக தான் வரும், ஓவரால் பார்த்தா ஈக்குவலாக தாங்க வரும், பெருசாக ஒன்று வித்தியாசம்லாம் வந்துடுது.
இப்ப எம்ஆர்ல நிறைய துணிவு போட்டுட்டே இருக்காங்கன்னா வாரிசு கன்ஃபார்ம் ஆகாதனால கன்ஃபார்ம் ஆகி ஒரே டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா பிரச்சனை இல்ல, வேற டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா எப்படி ப்ரோ அதை திருப்பி பிரேக் பண்ணிடுவாங்களா அந்த இதை? அது என்னமே தான் ப்ரோ தெரியும் அப்படின்ட்டு யார் வாங்குறாங்கன்றத பொறுத்துதான் எல்லாமே. அந்த ஸ்கிரீனை ரீசெட் பண்ணா வேற வழியே இல்ல, இல்ல அதே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் அவங்க போகணும். இப்ப என்ன ப்ரோ கேக்கல புரியல. இப்ப மேக்ஸிமம் ஸ்கிரீன் இப்ப வந்து 65-70% ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து ஏற்கனவே சைன் பண்ணிட்டாங்க ரெட் ஜெயிண்ட். இப்ப ரெட் ஜெயிண்ட போனாதானே இவங்க அட்லீஸ்ட் 50-50 மாறும். சோ அதனால அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இல்ல வாரிஸ்க்கு, ரெட் ஜெயிண்ட தானே போற மாதிரி இருக்கு. அதுதான் ப்ரோ அதுதானே இப்போ நின்றுட்டே இருக்கு, இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. மோஸ்ட்லி வந்து ஒரு 20-ஆம் தேதி போல நீங்க எதிர்பார்க்கலாம் அனௌன்ஸ்மெண்ட். ஏரியாஸ் டிக்ளேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறது 20-ஆம் தேதி போல பண்ணிடுவார் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அது வரைக்கும் கொஞ்சம் பண்ணி ப்ரோ. டிபிலாம் ஃபயரா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ. ப்ரோ இங்க நல்ல என்ன ப்ரோ பயங்கரமா போகுது ப்ரோ. அதுக்குள்ள 2.5 ஷோ வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங் சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லவேளை நீங்க 2 ஷோ அலோகேட் பண்ணிருக்கீங்க. 1 ரோ கூட بلاக் பண்ணல நம்ம. ஆ பாத்தேன் ப்ரோ பாத்தேன். ஃபுல் ஓபன் பண்ணிட்டோம். எஸ் இல்ல ப்ரோ 1 ரோ இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 1 ப்ளாக் بلاக் பண்ணிருந்தது இன்னைக்கு ஓபன் பண்ணிருந்தீங்க. தமிழ் தமிழ் தான் அது, இங்கிலீஷ் கிடையாது. தமிழ் மட்டும் 2 ரோ بلاக் பண்ணிருந்தோம், அதுல 1 ஓபன் பண்ணியாச்சு. ஆமா ஓகே ஓகே நான் பார்த்தேன் ப்ரோ பார்த்தேன். ப்ரோ இங்க நல்லவேளை ப்ரோ நீங்க 2D எல்லாம் போடல, இங்க எல்லாம் 2D-யோ ஒருத்தர் கூட மதிக்கல ப்ரோ. பெரிய ஸ்கிரீன்ல போட்டதா ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் தான் போயிருக்கு. நல்லவேளை எடுக்கல நீங்க. இப்படிதான் ஆடியன்ஸ் கேட்பாங்க வந்து 2D போடுங்கன்ட்டு. இவங்களை நம்பி நம்ம போடுவோம், பார்த்தா யாரும் வர மாட்டாங்க. அதான் பெரிய பெரிய ஸ்கிரீன்லயே ஓபன் பண்ணி 1 டிக்கெட் 2 டிக்கெட் 500 பேர் இருக்கிறதுல 1 டிக்கெட் 2 டிக்கெட் தான் ப்ரோ போயிருக்கு நாளைக்கு ஷோக்கு. அதெல்லாம் ரொம்ப மோசம். ஆனா அதுக்கு 3D IMAX எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லு மொதல் ரோல உட்காந்து பாக்குறாங்க. ஆமா நம்ம தியேட்டர்ல பார்த்தா ஒருத்தர் பின்னாடி எல்லாம் இடம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரோல போட்டு வச்சிருக்காரு 3D. என்ன கான்செப்ட்னு தெரியல தெரியல ப்ரோ. அதே மாதிரி ஒண்ணு கேட்கணும்ன்றத, இப்ப எவ்வளவு பெரிய தியேட்டரா இருந்தாலும் ப்ரோ லாஸ்ட் ரோல உட்காந்தாலும் அந்த 3D எஃபெக்ட் வந்து சேமா தான் இருக்குமா? அதுல எந்த மாற்றமும் இருக்காதா? 3D எஃபெக்ட பொறுத்த வரைக்கும் நீங்க பின்னாடி உட்காரதான் 3D நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதாவது முன்னாடி ஃபுல் வியூ ஃபுல் ஸ்கிரீனோட வியூ வந்து உங்க கண்ணு முன்னாடி இருந்தாதான் 3D எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஏன்னா தூரத்துல இருந்து உங்க கிட்ட வர்றது தானே உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து உங்க கிட்ட வர்றது 3D எஃபெக்ட். அதோட இதுவே என்ன, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிட்ட உங்க கண்ணு கிட்ட வந்துட்டு போற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வர்றது தானே. சோ அதே மாதிரி சென்ட்ராவும் இருக்கும். ஆமா ஆமா சென்ட்ரா இருக்கும். இதே வந்து நீங்க போய் கிட்ட போய் உட்கார்ந்துட்டு அது ஒரு என்ன யூஸ்? அது கண்ணாடி திருப்பி திருப்பி தான் நீங்க மூஞ்சி திருப்பி திருப்பி தான் பாக்குற மாதிரி இருக்கும். பெருசா உங்களுக்கு வந்து கிட்ட எல்லாம் வராது. சொன்னேன் கிடையாது. ரெண்டு பேர் படத்துல யார் படம் போட்டாலும் முதல் 4 நாள் ஃபுல்லு தான் ஆக போகுது. அதுதான் மேட்டர்.
படம் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இன்னைக்கு படத்தோட ட்ரெய்லர் கிடையாது. வாரிசு படம் எப்படி இருக்கும்னு தெரியாது, துணிவு படம் எப்படி இருக்கும்னு தெரியாது, ட்ரெய்லர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரெண்டு போஸ்டர் ரெண்டு பாட்டு அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு ஓபன் பண்ணாலும் நாலு நாள் அஞ்சு நாளுக்கு ஃபுல் ஆயிடும், அதுதான் மேட்டர். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் போன படங்கள் வச்சுலாம் கணக்கு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. தொடர்ந்து ஒரு நாலஞ்சு படம் ஃபிளாப் கொடுத்தாங்களா அப்போ வேணா ஒரு சின்ன எஃபெக்ட் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஓப்பனிங் பெருசாக தான் இருக்கும். இன்னைக்கு திருச்சி வந்தாங்க, இன்டர்வியூ கேட்டாங்க, போதுங்க கொடுத்த இன்டர்வியூ அப்படின்ட்டு தியேட்டருக்கு வந்தாங்க. ஏன் கொடுக்க வேண்டியதானே ப்ரோ? எவ்வளவு இன்டர்வியூங்க கொடுத்து தான் கொடுக்க முடியும். புதுசா என்ன ப்ரோ பேச முடியும்? இப்ப கௌதம் ப்ரோக்கு ஒரு சான்ஸ் ஹீரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்ல? அவரு இதனால எல்லாம் கிடையாது, முன்னாடில இருந்தே நிறைய ப்ரொடியூசர் தேடிட்டு தான். கௌதம் ப்ரோ கல்ல படணும் இல்ல, எங்களுக்கு ப்ரொடியூசர் கல்ல படணும் இல்ல, இந்த மாதிரி இன்டர்வியூ மூலமா ஈஸியா ப்ரொடியூசர் கல்ல படுற வரை ஷேர் சீன் சொன்னோம், நீங்களும் அப்படியே பண்ணிருங்க. சரி அதெல்லாம் ரைட், இப்ப எதுக்கு நீங்க திருப்பி டிபி மாத்துனீங்க ப்ரோ? என்ன ப்ரோ ஒருத்தர் இது வை அது வைன்னு டிஎம் பண்றாங்க, சரி ஓகே இதுக்கு சரி நல்லா இருக்குது நல்லா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வைக்கிறது தான். எனக்கு தெரியல இது நல்லா இருக்குன்ட்டு. கடைசியில பண்ண முடியல அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அதனால தான் ஒன்லி கவுண்டர் இருந்தது. பட் அது ட்ரைலர் செலிப்ரேஷன் வந்து அவங்களால போட முடியாது அப்படின்ட்டாங்க ஆன்லைன்ல. சோ அதனால தான் கவுண்டர் கேக்குதா ப்ரோ பேசுறது? இப்போதாங்க கேக்குது. ஆ இப்போதாங்க கேக்குது. இந்த கௌதம் ப்ரோ பேசுறது கேக்கல இல்ல? கேட்டுச்சு ப்ரோ. பேசஸ்ல எப்படி இருக்கு இது? ஆக்டிவ் 3D எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ, ஆனா அந்த புது ப்ராஜெக்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு பழசுக்கும் புதுசுக்கும் நார்மலா 3D-க்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுது? நானும் பாக்கல ப்ரோ, நாங்க இந்த வாரம் தான் போனும். சரி சரி, ஒர்க் கொஞ்சம் இதா இருக்கனால. ஓகே ஓகே, இந்த வாரம் பாத்துட்டு சொல்லுங்க ப்ரோ, நல்லா இருக்கு சொல்லுங்க. ஓகே ஓகே, டிக்கெட் நல்லா போயிருக்கு. என்ன ஒன்லி அந்த ஸ்கிரீன் ஒன்லி இங்கிலீஷ் தான் போட்டிருக்கீங்க போல? ஆமா ப்ரோ, அந்த ஸ்கிரீன் மட்டும் தான் ப்ரோ. ஓகே ஓகே. PSS bro 4 மணி ஷோலாம் போட்றீங்க bro, சூப்பர் bro. ஆமா bro, அது ஃபுல் போயிட்டு bro, ஆல்மோஸ்ட் 75% ஃபுல் ஆயிடு bro எல்லா ஷோமே. ஆமா bro, பாத்துறேன் bro. ரைட் சூப்பர் bro, சூப்பர் bro. இது ஒரு இது என்ன திருச்சில போட்டா போகுமா அப்படின்றது தான் ஒரு யோசனையா இருக்கு. 4 AM bro, கண்டிப்பா போவும் bro, ஆனா நீங்க கொஞ்சம் நேத்து சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்க bro. ஃபர்ஸ்டா பண்ணிரணும் bro. அண்ணா bro அதுவும் அவதார் 3 மணி நேரம் 3D இது படம் வந்து பெருசா ஆக்சன் சீக்வென்ஸ் தெரியல.
எல்லாமே நீங்க 8 மணி ஷோ போடிங்கனா உங்களுக்கு ஆள் வராது. ஆனா அது 5 மணிக்கு போடிங்கனா 8 மணி ஷோட 5 மணி ஷோ கொஞ்சம் ஆள் வருவாங்க. அதுதான் ப்ரோ ஒரு பிரச்சனையே. இப்ப 5 மணி போட்டோம்னு சொல்ல மத்த ஷோலாம் படுத்துறோம். இப்ப 5 ஷோ என்ன கலெக்ஷன் பண்ணதோ அதுதான் 6 ஷோல பண்ணோம். ஆமா ஆமா. அது நம்ம ஸ்டாஃப் எக்ஸ்ட்ரா அது இதுன்ற எல்லாமே. ஆமா ஸ்டாஃப் அது அதெல்லாம் விடுங்க ப்ரோ. கரண்ட் பில் ப்ரோ. அது அதான் 3.5 மணி நேரம் கரண்ட் பில் அள்ளிரும் அவ்வளவுதான். ஆமா. எல்லாம் பார்த்து தான் பண்ணனும் ப்ரோ. ரொம்ப டிமாண்டா இருந்தா பண்ணுங்க இல்லனா பண்ணாதீங்க. ஆமா ஆமா. எங்களுக்கு நாங்க எல்லா ஸ்கிரீனுமே 75% அன்னைக்கு போயிட்டு அதனாலதான் நாங்க ஓபன் பண்ணோம். உங்களுக்கு புது தியேட்டர்னால டக்கு டக்கு போடுது. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா புது தியேட்டரோட பிளஸ் அதான். இப்ப நீங்க வாரிசும் துணிவும் ஆன்லைன்ல ஓபன் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா போவோம். உங்களுக்கு ஒரு நாளுக்குள்ளே 3-4 நாள் ஃபுல்லா ஆயிடும். கண்டிப்பா அதாகும். ப்ரோ அந்த மல்டிபிளக்ஸ்ல எல்லாம் பாக்குறவங்களோட நிலைமை தான் ரொம்ப கஷ்டமே ப்ரோ. 4 மணி நேரம் உனக்கு 3.5 மணி நேரம்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிடுது. அந்த பார்க்கிங் சார்ஜஸே வந்து எகிரிதுமே ப்ரோ. மால்ஸ் தானே ப்ரோ பிரச்சனை. மால்ஸ் தானே அந்த ரைட்டு அதுதான் சொல்றேன். ஸோ அதனால எல்லாம் சிங்கிள் ஸ்கிரீன் தானே தேடி போவாங்க மோஸ்ட்லி. அப்படி இல்லை ப்ரோ, இங்கிலீஷ் படங்களை வந்து மோஸ்ட்லி மல்டிபிளக்ஸ்ல பார்க்கணும்னு விரும்புவாங்க. அதே பேர் அந்த ஆடியன்ஸ் மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கும்.